வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இன்றைக்கி இந்த ஒரு முக்கியமான பிரச்சனை, அதாவது அரசியல் சமூகம் கடந்து இது மாதிரியான பிரச்சனைகள் குறித்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக நான் பார்க்குறேன். முதலில் நம்ம மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி அவர்கள் இந்த மாதிரி விபத்தில் உயிர் போயிருக்கு. அது ரொம்ப ரொம்ப வேதனையான செய்தி. வயது ரொம்ப குறைவு, 45 வயதுன்னு தான் சொல்கிறாங்க. 45 வயது நிரம்பிய ஒருவர் இப்படி ஒரு இவ்வளோ ஒன்றும் வாழ்க்கை எவ்வளவோ இருக்கக்கூடிய காலத்தில் இறந்துருக்காருங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லோருமே சைதை துரைசாமி அவர்களுக்கு தங்களுடைய இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜீவாட்டுடையும் அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிது. இப்போ இந்த சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா, வெற்றி என்பவர் வந்து அந்த சட்லஜ் நதிக்கரையில் பாறை இடுக்குகளில் சிக்கிவிட்டார், அதனால் சடலத்தை தேடுறாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேடி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இதையொட்டி பல்வேறு விதமான செய்திகள் வருது, கதைகள் அப்படிங்கிறத நம்ம அடுத்து போவோம். செய்திகள் என்ன வர்றாங்கன்னா, இப்படித்தான் இந்த வெள்ளம் ஓடுறப்ப இந்த ஆற்றுல அன்றைக்கி அப்படி குளிக்க போனப்போ, அன்னைக்கு ஒரு பாட்டி குளித்தப்ப, அன்னைக்கு ஒரு சின்ன பையன் குளித்தப்ப அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய கதைகள் இப்போ வந்து உழவ ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இந்த விஷயங்கள் கேட்பதற்கு நம்பும்படியாக அப்படியே இருக்கும், ஊகங்கள் கிடையாது, இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஆனால் இது ஏதாவது தரவுகளின் அடிப்படையில் ரெக்கார்ட் ஆகியிருக்கா, இந்த நதிக்கரையில் இப்படி நடந்ததற்கு இதுதான் காரணம். ஏன்னா என்ன சொல்லப்படுகிறது என்றால், மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ஒன்று வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பாக்கியராஜ் என்பவர் யாரோ ஒருத்தர் கிடையாது. அவர் சொல்வதை ஒரு ஹியர் அண்ட் சே அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய வயது அனுபவம், திரை அனுபவம், கொங்கு மண்டலம் மேற்கு மண்டல பகுதியில் உள்ள ஒரு நிறைய அந்த பகுதியிலோட ஒரு ரொம்ப நெருக்கமுடையவர். அவர் நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்கோன்னு வேறு சொல்கிறார். அவர் வந்து மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பரப்பாளையம் ஆறு அங்கே உள்ள அந்த ஆறு பகுதியில் நிறைய பேர் திடீர் திடீர்னு செத்து போயிடுவாங்க, அப்படி உள்ளே போய் சிக்கி செத்து போயிடுவாங்க. அது வந்து புயலில் சுழலில் அவங்க மாட்டிக்கிட்டு பாறை கெடுவில் போய் மாட்டிக்கிட்டு அப்படியே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளாக இருந்தாலும், கூடுதல் அச்சத்தை தருமண்ணம் இயக்குனர் பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, அப்புறம் அவங்களே போய் வச்சுக்கிட்டு 1000-2000 பேரம் பேசி அதை நாங்கள் தான் எடுத்து வர முடியும், ஏன்னா எங்களுக்கு தான் தண்ணியில் தம் கட்டக்கூடிய அந்த திறமை இருக்குது, எங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கிறது, அதனால் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே முங்கி எங்களால் இருக்க முடியும், உங்களால் போய் எடுத்து வர முடியாது. இந்த பயிற்சி பெறாதவர்களால், அதாவது தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி மூச்சை அடைக்கக்கூடிய அந்த பயிற்சி பெறாதவர்களால் அந்த ஆற்றுக்குள்ளே நீந்தி போய் பாறை இடுக்கில் போய் எடுத்துகிட்டு வர வரைக்கும் எங்களால் தம் கட்ட முடியும், அந்த பயிற்சி பெற்ற நாங்கள் தான் இந்த மாதிரி உங்கள் பையனுடைய உடலை எடுத்துர முடியும், பணம் கொடுங்கன்னு எவ்வளோ பணம் பேச முடியுமோ, எவ்வளோ பேரம் பேச முடியுமோ பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி, நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிங்கிற மாதிரியான அந்த வரியை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறார். முங்கி ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான், அவனால் அவனை தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள. அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான், அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே பாடியாவது கிடைச்சிருக்கேன் கொடுத்துருவாங்க. சொல்லியிருப்பவர் சாதாரண மனிதர் அல்ல, இயக்குனர் பாக்கியராஜ். எல்லோருக்கும் பிரச்சனையுமா, ரொம்ப அறிமுகமான ஒரு நபர். ஸோ இவர் இப்படி பேசினதுனால அது கவுண்டர் கொடுக்க, அதாவது அதுக்கு அதனை தொடர்ச்சியாக கொடிவேரி பகுதியிலும் இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்னா, ஆற்றாங்கரை பகுதிகள் எல்லாவற்றிலும் இப்படி குளித்து கொண்டு இருக்கும்போது காலை பிடித்து ஒரு நபர் இழுத்து கொண்டு போய் பாறை இடுக்கில் வச்சிடுறாரு. அப்புறம் காணான்னு உறவினர்கள் கத்தும்போது கதறும்போது நாங்கள் எங்களால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு அவங்களுடைய அழுகையை வியாபாரமாக்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் தான் கொலை செய்கிறாங்கங்கிற ரேஞ்சுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் போகுது. இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதை விட கொடூரமான விஷயம் எதுவும் கிடையாது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் இப்படி எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் அவன் சொன்னால் இவன் சொன்னால் நான் கேட்டிருக்கேன், இப்படியான விஷயங்களாக தான் இது வருது. கிராமங்களில் இரவு நேரங்கள் நடந்து போகும்போது அந்த முள்ளுச்செடி வந்து இப்படி பிடிச்சி இழுக்குமா, அப்படி இழுக்கும்போது திரும்பி பார்க்காம அப்படியே வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அது முனி இழுக்குது, சைத்தான் அடிக்குது, பேய் பிசாசு, ரத்த கட்டேரி அப்படின்னு போகும்போது நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டு பக்கம் போனேன்னா அது இழுக்குது அப்படின்னு. ஆக்சுவலி அது ஒரு முள்ளுச்செடி,
இரவு நேர வெளிச்சதை வெளிச்சங்கின்மையினால நமக்கு அந்த முள்ளுச்சரி இருக்கிறது கவனிக்காமல் போயிருப்போம். அது எங்கேயாவது ஒரு கிளை வந்து அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி போட்டு நம்ம சட்டையில் பிடிச்சி அப்படி இழுக்கும். அது இழுக்கிறது ஒரு ஆள் பிடிச்ச உடனே போக விடாமல் இழுக்குது, அது முனி தான் இழுக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, ஐயோ உங்கள் வீட்டுக்கு முனி அடிச்சிரும். சுடுகாட்டு பக்கம் நைட்டு 12 மணிக்கு மேலே போனியா, பேயெல்லாம் அப்போ எந்திரிச்சுன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த டயத்தில் நீ போனேன்னா உன்னை பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரியான கதைகள் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால கதை கட்டுறவங்க நிறையா இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கதைகள் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே குளிக்க போனவங்க புயலில் சுழலில் சிக்கி பாறை இடுக்குகளில் போய் சிக்கி நடந்திருக்கிறது நிறையா நடந்திருக்கு. நிறைய பத்திரிகைகள் அது வெளிவந்திருக்கிறதா, நான் அங்கே கோவை பகுதியில் விசாரித்த போது அது வெளிவந்துச்சு. ஆனால் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இவர்கள் இப்போ சொல்லுகின்ற பாக்கியராஜ் உட்பட பலரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, யாரோ ஒருத்தன் அப்படி செஞ்சு வேணும்னே பாறைக்குள்ளே செதுக்கி விட்டுட்டு அவனை வெளியே வரவிடாமல் பண்ணிவிட்டு நான் எடுத்துறேன்னு சொல்லி பணம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சொல்லி விட்டுருவான். ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொல்லி விட்டால் வெளியே வர முடியாது. இவன் ஐசா வந்து அந்த எங்கே ஏறி போயிடுவான். இதற்கான ஆதாரம் இதுவரை இல்லை. ஆனால் பாறையில் போய் சிக்கி இருக்கிறாங்க, ஆனால் இதை யாரோ நபர் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா, நான் அந்த கோவை பகுதியில் விசாரித்த வரைக்கும் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அது இதுவரையும் அப்படி யாராவது செஞ்சுட்டு அதை ஒரு பிழைப்பாக செய்கிறாங்கன்னா இதுவரையும் அது காவல்துறையில் வழக்கு பதிவாகலை. இது நபர்களும் சொன்னாங்க. கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆதாரத்தோடு போட்டிருக்காரு, அந்த பகுதியில் இதுவரையும் நடந்த மரணங்கள் கொலைகள் எல்லாவற்றையும் லிஸ்ட் எடுத்து பார்த்தவங்க, இப்படி ஆற்றுல குளிக்க போய் என்னை ஒரு கால் இழுத்து இது பண்ணது, யாரோ கொலை செஞ்சு தான் பண்ணியிருக்கிறாங்க, பணத்துக்காக செஞ்சுருக்காங்கன்னு இதுவரையும் யாருமே புகார் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் ஆகலை. ஸோ அங்கே ஒருத்தர் இப்படி திட்டமிட்டு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா லாபத்துக்காக ஒரு மனிதர்களை கொலை செய்யக்கூடிய பகுதியாக அந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள் என்பது உறுதியாக இதுவரை நிரூபிக்கப்படவே இல்லை. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தில் மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வண்ணமும், அப்புறம் இன்னொன்று அந்த பவானி ஆற்றங்கரை பகுதியில் அந்த அம்பரப்பக்கம் ஆற்றங்கரை பகுதியில் அந்த பத்திரகாளியம்மன் கோவில் பகுதியில் வாழக்கூடிய அந்த எளிய மனிதர்கள், இந்த ஆற்றுடன் நல்லா பழகி இருக்கக்கூடிய பெரும்பாலும் மீனவ பகுதி மக்களாக இருக்கலாம், அந்த மக்களை உழைக்கும் மக்களை ஏதோ இவங்கெல்லாம் கொலை செய்பவர்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு பேரிடர் காலத்தில் கூட நகையை இதெல்லாம் எடுத்துருவாங்கங்கிற மாதிரியான ஒரு பொது உளவியலை கட்டமைப்பதும் ரொம்ப ஆபத்து. ஏன்னா ஏற்கனவே எளியவர்கள் உழைக்கும் மக்கள் மீது இவங்கெல்லாம் தப்பு செய்கிறவங்க, இவங்கெல்லாம் திருடுவாங்க, இவங்கெல்லாம் அயோக்கியன்னு பொது உளவியலும் சரி அரசு சட்டம் ஊடகத்தின் பார்வையில் அவர்களை ஒரு தப்பானவன் அப்படின்னா டக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய நிறம், அவங்க பார்க்கின்ற தொழில், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய குடும்ப அமைப்பை வச்சு இவங்களாம் தப்பு செய்வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பொது உளவியல் நம்ம மண்ணில் நிலவுகின்ற இந்த வேளையில் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் போன்றவர்கள் ஆதாரம் இல்லாமல் அப்படி சொல்லக்கூடாது. அவர் சொல்கின்ற கதைகள்லாம் தொடர்ச்சியாக அங்கே பேசப்பட்டு வருகிறது என்பது உண்மை. இப்போ இவர் கூட ஆத்தன்டிக்காக சொல்ல, இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன்னா காலில் ஒருத்தன் இழுத்து கொண்டு போய் பாறையில் விட முடியுமானா, பலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி செய்ய முடியாது, ஆனால் ஒருவேளை அப்படி எவனாக செய்வனாக இருந்தால் செத்து மிதக்கிற பணத்தை கண்டுபிடிச்சி செத்துட்டாங்கிறதுக்கு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி வேணால் அப்படி இப்போ படகு பாறை கடவுளை விட்டுட்டு வேணால் வந்து நான் கண்டுபிடிச்சு தரவாரெலாம் கேட்க வாய்ப்பு இருக்கே ஒழிய, பாறை இடுக்கில் கொண்டு போய் மெனக்கெட்டு போய் விட்டுட்டு வந்து பணம் கேட்குறாங்கிறதுக்கு இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை, அப்படி யாருமே செய்யலைன்னு அந்த பகுதியில் இருக்க நண்பர்களே நமக்கு சொன்னாங்க. அந்த மேட்டுப்பாளையம், அந்த பவானி ஆற்றங்கரை, அந்த பத்திரகாளியம்மன் கோவில், அது எல்லாமே சொல்கிறாங்க. அந்த பகுதியில் கடாவெட்டு நடக்கிறதா இருக்கட்டும், சாமி கும்பிட வரட்டும், ரொம்ப எளியவர்கள் வர்றாங்க. இந்த தரவையும் நான் விசாரித்தேன். சைதை துரைசாமி அவர்கள் 1000 கோடி தருவார், 100 கோடி தர்றாரு, அவருக்கு 5000 கோடி சொத்து இருக்கிறாரு, அதனால் அவரை பண்ணுறதுக்காக திட்டமிட்டு இந்த விபத்து நடந்துச்சுங்கிற மாதிரி ஊகமாக மக்கள் பேசுகிறாங்க. அது கரெக்டாக அவரை மட்டும்னு, ஆனால் அதில் கூட பாருங்கள், சீட் பெல்ட் இவர் போடலைங்கிறாங்க. சீட் பெல்ட் போட்டிருந்தால் ஒருவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார், டிரைவர் உயிர் போயிருக்கு. ஸோ இவரை மட்டும் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களாங்கிறதும் சந்தேகத்துக்குரியது தான். அப்படி எதுவும் சைதை துரைசாமி ஒருத்தர் இருக்கார், அவர் கோடீஸ்வரர், அவர் பணத்தை அபேஸ் பண்ணுறதுக்காக இந்த உயிரை கொலை செய்யணும் அவங்க நினச்சாங்களா, அப்போனா லோக்கல் டிரைவர் அதுக்கு உடனடியான்னு பார்த்தா டிரைவரும் இறந்துருக்காரு. ஸோ அது வேறு மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போக வேண்டியது, ஏன்னா சம்மந்தப்பட்டவர்கள் யாருமே இது கொலைங்கிற மாதிரிலாம் பேசலை. அது அப்படி இருந்தால் அது அப்படி போகட்டும், ஆனால் அதை ஒட்டி இப்போது பவானி ஆற்றங்கரை, கொடிவேரி, இப்படி கிருஷ்ணகிரி, ஒகேனக்கல், இப்படி எல்லா இடங்களிலும் இது மாதிரியான கதைகள் வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
இந்த இதில் வந்து இப்படி பண்ணுவாங்களான். ஆனால் நான் கேள்விப்பட்டதெல்லாம் நல்ல விதமாக தான், யாராவது போய் மாட்டிக்கிட்டால் காப்பாற்றுவதற்கு அந்த ஒரு பசங்க நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. இது நான் டிவிலேயே நிறைய ஸ்டோரியாக பார்த்துருக்கேன். அங்கே அதையே பிழைப்பாக இந்த பசங்க விளாடுற பசங்க அப்படியே உள்ளே போய் ஆட்களை கொண்டு வந்து தந்துடுவாங்க. உயிருக்கு காணா இங்கே கட்டுப்பிடிச்சிட்டாங்கன்னு அழுதாங்கன்னா அப்படி என்ன பாசிட்டிவாக கேள்விப்பட்டிருக்கேன், உதவி செய்பவர்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன வருதுன்னா அவங்க தான் ஆட்களை கொலை செஞ்சு பாறை இடுக்கில் வச்சுக்கிட்டாங்கன்னா வேறு யாராலையும் இந்த பாறை இடுக்குலேருந்து எடுக்க முடியாது. அதனால் அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு பணம் பேரம் பேசி அழுக வச்சு ரொம்ப நாள் பணத்தை அள வச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை வந்து இப்போ ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாக்கியராஜ் போன்றவர்கள் இந்த மாதிரி எங்கள் ஊர் மேட்டுப்பாளையத்துலேயும் நடக்குது, நிறைய ஷூட்டிங் நடக்கிறதுலையும் அங்கே குளிக்க போகிறவங்கள ஏதோ திட்டமிட்டு ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு பேசுவது என்பது ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா காவல்துறை இதை மறுத்துருக்கு. 2022-2023 இந்த ஆண்டுகளில் நடந்த கொலை மரணம் வழக்கு தற்கொலை இப்படி வந்த எந்த கேஸ்லையுமே இப்படியான கோணத்தில் வந்து எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலைன்னு அவங்க மறுத்துருக்கிறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது, முகம் தெரியாத உருவம் தெரியாத யாரோ ஒருத்தர் மீது, இந்த பகுதியில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கொலகாரங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜனை வந்து நம்ம பதிவு வைக்கக்கூடாது. ஏற்கனவே உழைக்கும் வர்க்கம் எளியவர்கள் மீதான ஒரு எதிர்மறை பிம்பத்தை இந்த சமூகம் வந்து பொது புத்தி கட்டமைத்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் உறுதியாகாமல் இந்த குளத்து குளிக்க போகிறவங்களாம் கொலை செஞ்சு பண்ணுறாங்கிற மாதிரி நம்ம அப்படி எந்த உறுதியாகாமல் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் ஏன் கேட்குறேன்னா பல முறை அங்கே ஆத்தென்டிக்கான ஆட்கள்கிட்ட கேட்டிருக்கேன் நான் கோயம்புத்தூரில். அது என்னங்க அந்த கோவில் பக்கம் போகிறவங்க அந்த சாமி கும்பிட்றவங்க அங்கே வருகிறவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் எல்லாரும் எளிய மக்கள் தான் வருவாங்களா, அந்த கடா வெட்டி அந்த சாமியை கும்பிட்றவங்க இதாக வர்றாங்க. பல பேர் மது அருந்திட்டு உள்ளே குதிப்பாங்க, கோவில் திருவிழா ஜாலியாக இருந்துட்டு அப்படியே அதில் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படியாகத்தான் போகுமே ஒழிய யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு இப்படி பண்ணுகிறார் அப்படின்னா கஷ்டப்படுறவன் நிறைய பேர் அங்கே இறந்தா சொல்கிறாங்க. அன்றாடம் காட்சிகள் பல பேர் அந்த புயல் சுழலில் சிக்கி பல இடங்களில் போய் மாட்டியிருக்கிறாங்க. அப்போ அவர்களையே மேன் குறி வைக்க போகிறான். அவன் கஷ்டத்துக்கு சாமிக்கு நேத்திக்கிட்ட நேத்து வரக்கூடிய சராசரி மனிதர்கள், சைதைத்துறை சாமி போன்ற கோடீஸ்வரர்கள் அல்ல, அங்கே வர்றவங்களில் பெரும்பாலும் எளியவர்கள் தான். அந்த எளியவர்களிட குறி வச்சு அவன் பண்ண போகிறான். அவன் இல்லை அவர்களிடம் போய் 1000-2000 வாங்க போகிறானா? அவன் கஞ்சிக்கு வழி இல்லாதவன், என் கஞ்சிக்கு வழி இல்லாத நிலையை போக்கு சாமின்னு வரவன்லாம் நிறைய பேர் இருக்கிறான். அவன் அப்படி நிறைய பேர் உள்ளே போய் இறந்துருக்கிறான். ஸோ இதை வந்து நம்ம அப்படி தான் இயல்பு எங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை அப்படி பிரச்சனையாக இருந்தால் அங்கே உள்ள பாறைகளை தகர்க்கறதுக்கான வேலையை ஒரு அரசு செய்யலாம். அந்த ஆற்றுல இப்படி போய் அடிக்கடி பாறையில் சிக்கிற மாதிரியான பகுதிகள் இருந்தால் அந்த பாறைகளை ஏதாவது தகர்க்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது இயற்கை சூழலை ஏதாவது மாற்ற முடியுமாங்கிற மாதிரி தான் யோசிக்க முடியுமே இல்லையே. யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில் ஏதாவது ஒரு மீனவ தொழில் செய்யக்கூடிய மக்களை தான் அது குறிக்கும். இவங்க கொலை செய்கிறாங்க, இவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கங்கிற பிம்பத்தை உண்டு பண்ணதுனால உண்மை இல்லாத, ஆதாரம் இல்லாத, நிரூபிக்கப்படாத ஒரு செய்தியை இயக்குனர் பாக்கியராஜ் சொல்வதுங்கிறது ரொம்ப தப்பு. நாளைக்கு என்ன நடந்தாலும் கொலை செஞ்சிட்டாங்க, அந்த பகுதியில் இருக்கிறதான் கொலை செஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து உண்டு பண்ணும். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா சுனாமி டயத்தில் நிறைய மக்கள் உயிரற்ற உடலாக இருக்கும்போது மீனவர்கள்லாம் வந்து இப்படி தோடை பிடுங்கிட்டு போயிட்டான், இதை பிடுங்கிட்டான், சங்கிலியை பிடுங்கிட்டான், இப்படி இப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொன்னாங்க. பணத்தில் கூட எடுத்தானுங்களே யாருன்னா இந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் தான். இப்படியான ஒரு பிம்பத்தை வந்து மீனவர்கள் மீது கட்டமைக்கக்கூடிய ஒரு பொது புத்தி எப்போவுமே இருக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நிறைய பகுதிகளில் நிறைய உயிரை காப்பாற்றினது சுனாமி பக்கத்தில் மீனவர்கள் தான். மீனவர்கள்ங்கிற யாராக இருப்பான், இவங்க நீ விமர்சிக்கிறாங்களே கடலுக்குள்ளே போய் மூச்சை அடக்கிறவன், அந்த மூச்சை அடக்கும் திறன் பெற்றவன் பயிற்சி பெற்றவன் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஸோ தான் கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு திறமையாளன், கெட்டிக்காரன், ஒரு வித்த தெரிஞ்சவன் வந்து ஒரு உயிரை கொலை செய்ய மாட்டான். எப்பவுமே ஒரு நல்ல தொழில் தெரிஞ்ச வல்லமை படைத்த ஒரு வல்லுநர் வந்து அதை அழிக்க நினைக்க மாட்டான், அதை வச்சு இத்தனை பேரை காப்பாற்றணும்னு தான் நினைப்பான். சுனாமியில் எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றினதில் மீனவர்களுடைய பங்கு வந்து அதிகம். அதை பற்றி பேசாமல் செத்து பணமாக இருந்தவங்கள்ட்ட வந்து பணத்தை எடுத்துக்கிட்டான், நகை எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி இது நிறைய கதைகள்லாம் வந்தது எல்லா மாவட்டங்களையும், அப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்பவுமே உண்டு. ஸோ இந்த விஷயத்தில் யாரோ ஒருத்தரில் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் நிறைய படங்களில் சமூக நீதி கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சாதி ஒழிப்பு, தலித் மக்கள் வந்து தேரை தொடணும், சாமியை தொட்டு கும்பிடணும்னு பல்வேறு விஷயங்களை முற்போக்கான கருத்துக்களை பேசிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இப்படி ஒரு வீடியோவை நீங்கள் வெளியிட்டதுங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இந்த சொல்கிறாங்க கேட்குறாங்கங்கிறத வச்சு நீங்கள் சொல்ல வேணாம், ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அது பெரிய முக்கிய வாய்ந்த செய்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை, அதை ஒருத்தன் கீழே சொல்கிறானே உங்கள் வீடியோவில் இதை படமாக எடுங்க அப்படிங்கிறான். ஸோ படங்களில் வர சுவாரஸ்யங்கிறது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கிறது, அது 100% உண்மையாக இருக்கணும்னு அவசியமாக இல்லை படத்தில் காமிக்கிற கொலை காட்சிகள்லாம். ஆனால் அது யதார்த்தத்தோடு இப்படி போட்டு யதார்த்த மக்கள் மத்தியில் பகை சக்தியை நம்ம வளர்த்துவிடக்கூடாது, அது உண்மையும் இல்லை அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து காவல்துறை சொல்லியிருக்கிறதுனால இது மாதிரியான வீடியோக்களை வெளியிடும் போது அந்த ஆத்தென்டிக்
அது உண்மைத்தன்மையை நீங்கள் பேசுங்க. ஏன்னா சைதை துரைசாமி மகனை இழந்து தவிக்கின்ற நேரத்தில் நீங்கள் இப்படி வெளியிடும் போது மக்கள் மத்தியில் தீயாக பரவும். ஸோ உண்மைக்கு மாறான விஷயம் எந்த வடிவத்தில் யாரிடமிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய நோக்கம் பதட்டத்தை உண்டு பண்ணுவது இல்லை அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். பாக்கியராஜ் அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு அக்கறையோடுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிற இந்த விஷயத்துக்கு உண்மையாக ஆத்தன்டிக் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த சுரேஷ் பாலாஜி, சுபா போன்றவர்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நாவல்கள் இந்த கதையில் வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஊர் பக்கம் மக்கள் பேசுகிற கதை இருக்குல்ல, ஒன்றுனா அதை 10-15 ஆக்கிடுவாங்க. அப்படியே கதையை அப்படி தான், ஒருத்தன் காலை பிடிச்சானா அப்படி உள்ளே போயிட்டானா அப்படியே இழுத்துட்டு போயிட்டானுங்க. இதை திட்டமிட்டு செய்வானுங்க, செஞ்சுட்டு அங்கிட்டு கூடி ஓடி வந்துடுவானுங்க. ஒகேனக்கல்லையும் இப்படி இருக்கிறாங்க, பவானி ஆற்றிலையும் இருக்கிறாங்க, கொடிவேரியிலையும் இருக்கிறாங்கன்னு ஒரு சின்ன விஷயத்தை கேட்டால் நம்ம ஆட்கள் இது சினிமா, உங்களை மாதிரி சினிமா டைரக்டரோட நம்ம சராசரி ஆட்கள் மிகப்பெரிய டைரக்டர்லாம் இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி கதை கட்டி ஒரு சுவாரஸ்யத்துக்கு இது அப்படியே பரையிடும். உண்மை செருப்பு போட்டு வர்றதுக்கு முன்னாடி போய் ஊர் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி உங்களை போன்றவர்கள் பேசும்போது கொஞ்சம் உண்மைத்தன்மை ஆராய்ந்து பேசுங்க. சுரேஷ் பாலாஜி, இவர், நம்ம ரமணிச்சந்திரன், இந்த மாதிரி சுவாரஸ்யமான இந்த கதைகள், க்ரைம் ஸ்டோரிஸ் எழுதுகிறவங்களுக்கு வேணால் இந்த கதைகள் பயன்படுமே ஒழிய, யதார்த்தத்தில் மக்களிடம் பேசும்போது நம்ம உண்மைத்தன்மையுடன், 100 விழுக்காடு உண்மைத்தன்மையுடன் தான் பேசணும் அப்படிங்கிறது நம்முடைய கட்டாயமும் கூட. அதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும். அதனால தான் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே அதை பற்றி பேசணும்னு இருந்தது. இது குறித்து நான் கோவையிலையும் விசாரித்தேன். கோவை காவல்துறை ஆணையரும் மறுத்து போட்டிருக்கிறாங்க. அரசினுடைய ஃபேக்ட் செக்கிங் அமைப்பும் இதை மறுத்து போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் நடந்து கொண்டு இருப்ப காரணத்தினால் நீங்கள் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே விடும்போது ரொம்ப விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறத நம்ம ஜீவா டுடே ரொம்ப அன்புடன் கேட்டுக்குது. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.